மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுவோம் ஒரு சில நாள் வந்து சாப்பிட மாட்டோம். பூஜா வர்ஷா குட்டியும் வந்து இப்ப டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போறாங்க, அதனால வந்து ரொம்ப அவங்களும் பிஸியா ஆயிட்டோம். அதனாலதான் நைட் ருட்டீன் எல்லாம் எங்களால போட முடியல. அதனாலதான் பூஜா கிச்சன் பாக்கமா வரதில்ல, ரொம்ப நிறைய பேர் கேக்குறீங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம டின்னர் ருட்டீன் பாப்போமா? நைட் டின்னர் ருட்டீன் சூப்பரா போயிட்டு வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் ஸ்பெஷலா சமைக்க போறோம். சரி, வீட்லயும் எல்லாரும் இருந்தோமா? சரி, உங்களுக்காக உங்களோட ஆசையும் நிறைவேற்ற வாங்க, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். நீ கடைக்கு போயிட்டு வந்துரு. ஓகே, போயிட்டு வரேன். டன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மம்மி வந்துட்டாங்க. நாக்கு தள்ளுதுடா சாமி. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? எடுத்தாங்க வச்சுக்கோங்க. கடை கடையா போய் காய்கறி வேற கடை வேற இல்ல இந்த குன்றத்தூர்ல. அதுதான் இடிச்சு தள்ளிட்டாங்களே மொத்தமா. கறி சுப்ரே முருங்கக்காய் 15 ரூபா, கொத்தமல்லி கட்டு 20 ரூபாவா, உருளைக்கிழங்கு செம டேஸ்டா இருக்குமா உருளைக்கிழங்கு? இனிமேல் தான் பழையபடியே உருளைக்கிழங்கு அருமையா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கவலையா இருந்தது நாள் எனக்கு. உருளைக்கிழங்கு காலம் எப்படா மாறும், இதுக்கப்புறம் டேஸ்டா இருக்கும். இந்த வெயில் வந்தாலே நீர் சுண்டி போயிட்டு இனி பிடிக்கும். இந்த 4 எலுமிச்சம்பழம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோமா? 25 ரூபா போட்டுக்கிறாங்க பில்லுல. நாளைக்கு தான் போய் கேட்கணும். 25 ரூபா. இந்த மாங்காய் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? இது மாங்காய் மாதிரியே இல்ல, என்னமோ கொய்யாக்கா மாதிரி இருக்கு பாரு. நீ தானே பாத்தேத்த கருப்பா வேற இருக்கு. அப்படி இது ஒண்ணும் அது பால் பட்டது தான், வேற ஒண்ணும் இல்ல. 30 ரூபா இந்த மாங்காய். ஓகே, ஏற கட்டிட்டு வாங்க. இங்க காயெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஏற கட்டி வச்சாச்சு. கறி கழுவுறதுக்காக அம்மா நாலு பாத்திரம் வந்துச்சு, அதை கழுவி முடிச்சிட்டாங்க. நம்ம அம்மையும் முடிச்சிட்டியா? பிரியா கை கறி கழுவலாம். கவுச்சு வாசனை வரும் அப்புறம் பாத்திரத்துலலாம். செல்லத்தை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமே கிடைக்குது. சந்தோஷம் தான். ஜெய் வர ஜெய் வந்து இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா. மதிப்பு போடுமா? சூடா இருக்கு பாருங்க, அப்படியே நல்லா சத பீஸு. கண்ணு முன்னாடி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கனை. இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 3 ஒரு 5 பீஸ்ன்னு வச்சுக்கேன். இதை அப்படியே அரைச்சி இப்பவே போட்டு, 1 கிலோ சிக்கன் தானே, அதனால அப்படியே போட்டு இப்போ அரைச்சி தொக்கு வச்சுட்டு வேண்டியதுதான். ஒரு சலம் கேட்டிருந்தாங்க, இஞ்சி பூண்டு அளவெல்லாம் எப்படிமா போடுவீங்கன்னு சொல்லிட்டு. நான் சரிசமமாக தான் எடுப்பேன். இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பூண்டு. கண்ணில் பார்த்தாலே தெரியும்ல, இது 1 கிலோ சிக்கனுக்கு. இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி கொஞ்சம் நிறைய போட்டு, இந்த வெங்காயம்லாம் நிறைய போட்டு அரைச்சி வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போ உடனே செய்ய போகிறோம்ல, டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யணும். அதே மாதிரி பூண்டு வந்து அந்த மேல் தோலை மட்டும்தான் எடுப்பேன். மற்றபடி இஞ்சியை சுத்தமாக கழுவிடுவேன். நிறைய பேர் சொல்லுவீங்க தோலோட போடக்கூடாதுன்னு. இஞ்சியை தோலோட சாப்பிடணும், சுக்கை தான் தோல் நீக்கணும். இஞ்சியை காய வச்சு பயன்படுத்தும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்படி தான் பயன்படுத்துவோம். இதை அரைச்சிக்கலாம்.
ஹான் பண்ணியா காய்ஸ், எங்க அம்மாக்கு இப்ப நான் வீடியோ எடுக்க சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அரைஞ்சிட்டேன். அதாவது அரைஞ்சிருக்கேன்னா சூப்பரா இருந்துருக்கிறப்போ. ஓகே, இப்ப நம்ம சமைப்போமா? இஞ்சி பூண்டையும் அரைச்சாச்சு. கேமரா எடுத்துருவாங்க. இந்த பூமர் டாடி வந்து டிவி சத்தம் வச்சு கேட்டு இருக்காரு. கொஞ்சம் சத்தமா நான் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டோம், சரியா? நம்ம சத்தமா பேசலாம். ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாமா? கட் பண்ணியாச்சு, போய் நான் கடாய் எடுத்துட்டு வரேன். ஓகே, நமக்கு வந்து இண்டஸ் வேலில இருந்து காஸ்டர் ஆயினா கடாய் எனக்கு இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு அதுல தான் சமைக்க போறோம். வாங்க, அது நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம. ஓகே, தேய்ச்சி நம்ம சுத்தப்பட்டு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்மமே தூக்க முடியா, அடியில வச்சு கழுவினே இருக்க. நல்ல கனமா, நல்ல வெயிட், உண்மையாவே நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஊத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சமைக்கலாம். ஓகே, நீங்களும் இந்த கேஸ்ட்ராங் அயன் கடாயை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.theindusvalley.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் கிடைக்கும். கொஞ்சம் மிளகு சோம்பு வறுத்துக்கலாம். கடைசியாக நம்ம இதை தூவி இறக்கணும்னா தொக்கில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாசமாக நல்லா வறுத்தாச்சு. சத்தமாக பேசுமா? நல்லா வறுத்தாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன். மூணு எண்ணெயிலயே நீ சிக்கன் செய்ய போறோம். ஓகே ஓகேவா? கடலை எண்ணெய், நம்ம இயற்கை சந்தை மரச்சக்கு எண்ணெய் கடை வச்சுக்கினு இது கூட செய்யலாம். எப்படி மூணு எண்ணெய் ஊத்திக்கலாம்? இதெல்லாம் கமெண்ட்ஸ் பா, எங்க வாயில இருந்து வர்றது இல்ல. ஆமாப்பா, சும்மா வழக்கம் போல நம்ம போடுறதுதான் மராட்டி மூக்கு. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கல்பாசி, போகணுமா போட்டு கொண்டிருப்போம். ஐயோ, நான் ஊ சொல்லப்பா பூஜா, நீ ஊ சொல்லாத, அம்மா சமைக்க போது அப்படின்னு கமெண்ட் வருது. அதனால நீயே தனியா பேசிக்கோ. எங்க அம்மாக்கு வந்து ஊ சொன்னாதான் பிடிக்கும், அவங்க சொல்றது கேட்கும் போது. நான் அதுக்குதான் ஊ சொல்றேன், ஆனா நீங்க அந்த ஊ சொல்ல வேணா சொல்றீங்க. மராட்டி மோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி வலிச்சுட்டான். நல்ல வேலை கிட்ட போகும்போது வெடிக்கல அவன். ஆனா பயத்தை நான் பாத்துட்டேன். எல்லாருக்கும் பயம், உயிர் பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். இதை லைவா பாப்பாங்க இப்ப மக்கள். சரி, வீடியோல பாருங்க. கொஞ்ச நேரத்துல வெங்காயம் கலர் மாறிடுச்சு, அதுதான் கடாய் பவர். எனக்கு பத்துமா தான் பயமா இருக்கு. இந்த கடாயில வாயின் வந்திருக்கிறது கரெக்டா 1 கிலோ சிக்கன். இந்த கடாயில தாராளமா 1 கிலோ சிக்கன் பண்ணலாம். ஏமா, இத்தனை வருஷம் அனுபவத்துல இது கூடவாமா எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஒரு சமையல்ல ஒரு கூடவாமா தெரியாது. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 வருஷமா நான் சமைப்பானா? லாக்டவுன்ல இருந்து நல்லா சமைக்கிறோம். ஆமா, அப்பதான் ஒரு 4 வருஷம். அடுத்தது நம்மளோட ஆயுதம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆயுதம் எடுமாமா, நல்லா கையை விட்டு வழிச்சு எங்க அம்மா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க மாட்டாங்க, இப்படிதான் அரைப்பாங்க. அது நம்ம கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா இருக்குனே. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் நம்ம தம்பிங்க கோபி சுதாகர். நேத்து நைட்டு கூட இது போட்டிருந்தாங்க, குழந்தை இல்ல பாவங்கள். இருந்துச்சு உண்மையா, உண்மையா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் நடக்கும் ரியல் லைஃப்லயும், அந்த மாதிரிதான் நடக்கும். அவங்க எப்படிதான் கிரியேட் பண்றாங்கன்னு தெரியல. ஆமா, அது நம்ம வீட்டுல நார்மலா நடக்கிறது கரெக்ட்
அதனால ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க தேச்சி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இரும்பு கடையில சமைக்கிறோம். சமைச்சி வச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா அது கலர் மாறும். நீங்க முட்டைத்தோப்புல இதுல பண்ணி வச்சிட்டு பாருங்க, வெங்காயம் எல்லாம் வந்து பிளாக் கலரா மாறி இருக்கும். ஆனா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இந்த மெத்தட்ல தொக்கு பண்ணுங்க, செம்ம சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் நம்ம, சரியா? கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு. சிக்கன் கொட்டிக்கலாமா? பூஜாவுக்கு என்ன பெரிய டவுட்னா இதில் வேகுமா வேவாதா? அதானே எந்தவுமே சுருங்கிடும் பார். கலர்றதுக்கே தாராளமாக இருக்கும் பார்த்தியா. இப்போ ஒரு கிலோ சிக்கன் இதில் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் கலரில் மஞ்சத்தூள், முதல்ல நம்மளோட இயற்கை சந்தை தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இயற்கை சந்தை சிக்கன் மசாலா, குழம்பு தொப்பு வறுவல் எல்லாத்துக்கும் போடலாம். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஆமாம். இப்படிலாம் தனித்தனியெல்லாம் போட மாட்டோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்கும் போட்டு வைப்போம். இது நம்ம நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய். ஆனால் இது மட்டும் நம்மளோட குழம்பமிளகாத்தூள் போட்டு வச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு மிளகாத்தூள். ஆமாம், நிறைய ரிவ்யூஸ் எங்களுக்கு வந்திருக்கு. நல்லா ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணுறேன். ஆமாம், இப்போ தான் தனித்தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வேணுன்றதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக அரைச்சி கொடுக்குறோம். ஸோ அதை அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுக்காச்சு. ஏதாவது இது மாதிரி தானே அப்போலாம் செய்வோம்ப்பா. அந்த வீட்டில் அரைக்கிற ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லா குழம்புக்கும் போடுவோம். கறிக்குழம்பு, மீன் குழம்பு, பச்சை குழம்பு, சாம்பார், முட்டை குழம்பு எல்லாத்துக்கும் அந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும். இப்போ நான் அந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலாலையும் ஹெல்த்தியாகவே அதுலேயும் நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மிளகு, சீரகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நம்மளுக்கு சந்தையிலே மட்டன் மசாலா அரைக்கிற வீடியோஸ் போய் பாருங்கள், சிக்கன் குழம்பு மசாலா அரைக்கிற வீடியோஸ் பாருங்கள். அது எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக அப்படியே மாற்றி வச்சோம். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல, அதை மட்டும் கழுவி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, ஏன்னா இதுலேயே தண்ணி விடும். இப்போ சிக்கன் உப்பு அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் போட்டிருக்கேன் வதக்கும் போது, அப்புறம் போட்டுக்கலாம். சரியா? சீக்கிரம் அடி பிடிக்காது. நான் இவ்வளோ நேரம் தொடரவே இல்லைல்ல. சமைச்சிருக்கியா? சிம்ல தான் இருக்கு. இதுக்கே நல்லா கொதிக்குது. செம்ம டெம்ட் ஆகுதுமா.
நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும். ஆமா, தோசைக்கு தோசைக்கு தட்டுக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப தொக்கு பண்ணிட்டோம்னா குழம்புக்கு டிமாண்ட் ஆகிடும். அதனால இந்த இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாவா கரெக்டான நேரத்தில் வந்த பாவா. வா பாவா, தோசை ஊத்து பாவா. உன்னோட பார்வை பார்த்ததுமா அதை தள்ளி விட்டுட்டு கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல மிளகு சோம்பு தூள், அரைச்ச சந்தனம், அதை சூப்பரா போட்டுருவோம். நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பவுடர், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மிளகு சோம்பு பஷா உங்களுக்கு அது போடாமே டேஸ்ட் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, பர வெந்துச்சான்னு பார்க்க தானே கொடுத்தேன். இதை போட்டு நம்ம இறக்க தானே போறோம். சூப்பர் தோசைகள், சூப்பர் தோசைகள். பாத்து இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. நம்ம எடுத்துட்டு வச்சோம்னா ஒண்ணும் ஆகாதா, கை சுட்டுப்ப. காய்ஸ் கலர்ஃபுல்லா செம்மையா என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா இருக்கு மம்மி. அம்மா சமையல்னா அம்மா சமையல் தான். அல்டி அல்டி ஃபுல்லா தேய்ச்சிருவோம். தேய்ச்சி விட்டுட்டேன், தொடச்சிருவோம். ஓகே, தொடச்சி எடுத்துருவோம். அப்புறம் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம். பத்தியா அடுத்தது தோசை சுடுறதுக்கு பார்க்கலாம். சரியா, எத்தனை இது ஆகுது இப்போ ஊத்துடா தோசைய. ஃபர்ஸ்ட் தோசை நம்ம வந்து பைரவருக்கு கொடுத்துடலாம். சரியா, ஓகே. முருகா நல்லா வரணையா? காய்ஸ் ஃபர்ஸ்ட் தோசை ஒட்டுது, ஆனா போகும்போது சரியாயிடுமாமா? சரியாயிடுமா? இது நம்ம நல்ல நான் சாதாரணமா சொல்ற தோசைக்கல்லயே இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? அடுத்த தோசை வரும் கரெக்டா. என்னல பண்ண அங்கே அப்பா கொண்டு முடியலையா? அங்க நானே தோசை உங்களுக்கு செரிப்பு கேக்குதா? நான்காவது தோசை சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தோசைய பாருங்க அம்மா எப்படி ஊத்தி காட்டுறது. கலக்கிருவல எல்லாமே புது தோசை கல் வந்து அப்படிதான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இது
பாடா ஜெயிச்சிட்டோம் 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 ஹே சொல்லு பேக் பேக் தோசை வந்துருச்சு ஜெயக்குட்டி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒன்னு பண்ணிருக்காங்க அதான் என் கண்ணுல டியூப் லைட் எரியுது வாவ் நம்ம வீட்டு ஒண்ணு புதுசா நடந்திருக்கு என்னன்னு சொல்லு அந்த கடாய் எங்க வீட்ல இது எல்லாருக்குமே டின்னர் அடே பார்த்தாலே அடே பளிச்சுன்னு கண்ணுல டியூப் லைட் எல்லாம் இருக்கு டிங் 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 நான் இருந்தது போதும் 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 கொஞ்சமா இன்னைக்குதான் அப்படியே சிரிப்போட இருக்காரு அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட போறாங்க அப்படியே நினைக்கிறேன் டேஸ்டா இருக்கும் மம்மி மம்மி சூடா இருக்க போதும் மம்மி கொஞ்சமா வச்சு விட்டுங்க அப்படியா எத்தனை பேருக்கு தோசை சிக்கன் கிரேவி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஐயோ மா என்ன ஓ ஷிட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு எவ்வளவு நாள் உனக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கறது நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் பெருத்த அவமானம் ஆயிடுச்சு நான் சமைச்சிருக்கேன் உப்பு காரம் கரெக்டா இருக்கு நல்ல விடுவையா அதுதான் என்ன ஒரு விஷயம் அழுவு அழுவு ஓகே மக்களே நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இதுதான் நம்ம வீட்டு டின்னர் ஸ்பெஷல் சோ இது போல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ரெட் கலர் ஹார்ட்டிங் கொடுங்க ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் மா ஜெய் மாதிரியே நானும் ஒரு சிக்கன் பைத்தியம்மா எனக்கும் சிக்கன்னா அவ்வளவு பிடிக்கும்மா தம்பியை திட்டாதீங்கம்மா அக்கா ஒரு விர்ச்சுவல் ஆகும் உங்களுக்கு நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க சிக்கன் பைத்தியம் ஓகே என்ஜாய் டா பூஜா வாய் ஊருதா இல்ல வீடியோ எடுத்துக்கிற வாய் ஊட்டிக்க வா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாய் 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 பாய்டா குண்டு பைலை பாய் பாய்